அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக ஜூன் 21 தேதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தவிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த போராட்டம் சார்ந்த என்னென்ன விஷயங்களை அறிவித்து தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள்? அபிநயா, தமிழகத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் முதலமைச்சரை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து, மேலும் லஞ்ச வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும், அதிமுக சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் 21 தேதி நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் பல்வேறு ஊழல் முறைகேடுகள், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்தும், அதே போல அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும், அதிமுக சார்பில் வரும் 21 தேதி புதன்கிழமை காலை 10 மாவட்ட வருவாய் தலைநகரங்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும், இதற்கான ஏற்பாடுகளை வந்து அந்தந்த மாவட்டத்திற்குரிய அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியை கண்டித்து மக்கள் நலனை முன்வைத்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவுடைய சார்பு அமைப்புகளின் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே திமுக அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து மின்கட்டணம், பால் விலை, சொத்து வரி, குடிநீர், கழிவுநீர் இணைப்பு முதலியவற்றில் கட்டணங்களை உயர்த்தியும் மக்கள் அன்றாட வாழ்க்கையிலே வந்து ஒரு மிகுந்த சிரமப்பட்டு வாழ்வதாகவும், எனவே சமூக விரோதிகளால் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு ஒரு சீர்கேடான ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு இருப்பதாகவும், இவற்றையெல்லாம் கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 21 தேதி காலை 10:30 அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வருவாய் மண்டலங்களில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. அபினேஷ், நம்ம ஒரு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருச்சியில் மாநகராட்சி ஊழியர் போன்று நடித்து திருட்டில் ஈடுபட்ட இளைஞரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சாஸ்திரி சாலை பகுதியில் அஜய்குமார் சர்மா என்பவரின் வீட்டில்